வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா வா எங்க என்னங்குது உன்ன மாதிரி ஞான சூனியங்களுக்கெல்லாம் இது புரியாதுரா. அது மட்டும் இல்ல, இது ஜப்பான்ல இருந்து வர வச்சது. ஜப்பானா? அப்ப நான் வச்ச கூட நல்ல சவுண்ட் வருமே. எங்க வாசி கொடுங்க. இதெல்லாம் எப்படி வாசிக்கிறது? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன இந்த சீதையை கல்யாணம் பண்றதுக்கு ராமர் என்ன செஞ்சாரு? அது வந்துற நான் சொல்றேன். ஆனா மடையா இது கூட தெரியாதா? ஜனகர் இல்ல இப்படி உடைச்சு கல்யாணம் பண்ணாரு. இது கூட தெரியாம இருக்க? நான் சொன்னா சரிதானுங்க? எப்படி உடைச்சு? நீ ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இந்த ஊர்ல நீங்க ஒருத்தராவது என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. புரிஞ்சுக்கிறதுனால தான் கேக்குறேன். அத கொடுங்க. எதுக்கு? குடுங்க சொல்றேன். இப்படி போடாதே உடையே. இப்படி எல்லாம் விரல் அடிச்சா உடையவே உடையாது. சரியான கூமுட்டை. பொங்கும் வெண்ணிலா வீசுதே, பெண்கள் வந்து இன்பமாய் பேசுதே. வாங்க, நம்ம கடைக்கு வராதவங்க வந்திருக்கிறீங்க. என்னது வராதவனா? அன்னைக்கு கூட அண்டா வந்து கொடுத்தனே. ஆமாப்பா, நானும் கூட மறந்து தொலைச்சிட்டேன். அண்டா ஒண்ணு தொலைக்கலையே, இதோ இங்கேயே வச்சிருக்கிறேனே. இந்தா வரங்க. இதே எடுத்துட்டு போங்க. இத நான் குடுக்கலையே. அட ராது, அண்டா குட்டி போட்டுருச்சா? அண்டா குட்டி போட்டுச்சா? அது எப்படிங்க? பிள்ளையார் பால் குடிச்சத நாம நம்பலையா? ஆமா, அது மாதிரிதான் இது. பாரு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். பாரு, ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. சத்து கூட ஒன்னா தான் வருது. ஏன் குட்டி கூடாதா? ஐயோ, இப்படி தெரிஞ்சா பெருசா கூடாது. ஆமா, இனிமேல் நீங்க என் கடைக்கு வராமையே போயிருவீங்களாக்கு. வர்றேன். வாங்க வாங்க. போறேன். போங்க போங்க. மகனே வா, மகனே உன்னை தாளிக்கிறேன். நீ நடப்பா, நில்லுப்பா. நீ பாட்டுக்கு வந்து நின்னு ஒன்னும் சொல்லாம போயிட்டு இருக்கிற. என்ன விஷயம்? நான் அவசரமா வெளியூர் போறேன். என் குழந்தையால உங்க வீட்டுல இன்னைக்கு ராத்திரி பாதுகாப்பா தங்க வைக்கலாம்னு வந்தேன். யாராலும் எங்க தங்க சொல்லு. நீங்க அண்டாவே குட்டி போட வைக்கும் போது நான் எப்படி தங்க வைக்கிறது? நான் வரேன் சாமி. என்னப்பா இது? நம்ம ஒரு ரூட்ல போனா இவன் ஒரு ரூட்ல போறான். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாரும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம். நான் பாட்டுக்கு என் கணக்கு போட்டிருக்கேன், நீ என்னமோ மனக்கணக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. லோடத்த வெளியூர் போறேன், வர 2 நாள் ஆகும். சரி, வழியில வழிப்பறி சாஸ்தியா இருக்கு. ஆமா, நம்ப முடியல. இந்த செயினை வச்சு வைங்க. இதை ஏன் எங்கிட்ட குடுக்குற? உங்கள்ட்ட நம்பிக்கையா இருக்கும். ஆமா, அன்னைக்கு அண்டா குடுத்துட்டு போனேன். அது குட்டி குட்டி. அது ஒரு குட்டி கதையப்பா. அதத்தான் மனசுல வச்சுக்கிறேன். பரட்டா வர்றேன். வணக்கங்க. அன்னைக்கு செயின் குடுத்துட்டு போனேன்ல, அந்த செயினும் குட்டியும் கொடுங்க. ஐயோ, என்ன ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதா? ரெண்டு குட்டி போட்டுச்சா? இல்ல, நீங்க செயின் குடுத்துட்டு போனீங்கல்ல, அன்னைக்கு நைட்டே அந்த செயின் செத்து போயிடுச்சு. செயின் செத்து போச்சா? செயின் எப்படி நான் நம்ப மாட்டேன். அன்னைக்கு அண்டாவும் குட்டியை கொடுத்தனல்ல, வாங்கிட்டு போனேன்ல, அண்டா குட்டி போடுமா? அப்புறம் ஏன் வாங்கிட்டு போனேன்? போனோம். அப்ப அதையும் நம்புற மாதிரி இதையும் நம்ப. செயின் எப்படி ஆகும்? டேய், பிரசவத்துக்கு போகும்போது வேதனை தாக்க முடியாம செத்து போச்சு. நான் நம்ப மாட்டேன். ஏமாத்திட்டேன். போலீஸுக்கு போவேன். போலீஸுக்கு போ, மிலிட்டரிக்கு போ, ஆனா எங்கிட்ட மட்டும் வராத. போடா. 10 பவுண்ட். டேய் புள்ளா, என்னடா புள்ளா? டேய் புள்ளா, என்ன தகராறு? ஐயா, இவட்ட செயின் கொடுத்தேன், திருப்பி கேட்டா செத்து போச்சுன்னு சொல்றான். செயின் செத்து போச்சா? இத நல்லா கேளுங்க. இவன் ஒரு நாள் ஒரு அண்டா கொண்டு வந்து கொடுத்தான். அது குட்டி ஓட்டது. நான் ஒரு அண்டா கொடுத்தேன். அத இவன் வாங்கி போனானா இல்லையான்னு கேளுங்க. வாங்கி போனே இல்லையா? வாங்குனேன். அத வாங்கிட்டு போனவன் செயின் செத்து போச்சுன்னா நம்ப வேண்டியதானே? யோ, அவர் சொல்றானே அண்டா குட்டி போட்டுச்சுன்னு அது மாத்திரம் வாங்கிட்டு போனேல, இப்ப செயின் செத்து போச்சுன்னா அதை நம்ப வேண்டியதானே? சரி, செயின் செத்து போனதாவே வச்சுக்குருவான், அந்த செத்த செயினை கொடுங்க. அத நான் புதைச்சிட்டேன். புதைச்ச இடத்த காமிங்க, நான் தோண்டி எடுக்கிறேன். நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சதுன்னா நான் அதை எரிச்சுட்டேன். அதனுடைய அஸ்தி எடுத்து நெத்தியில பூசிட்டு கங்கையில கொண்டு போய் கரைத்துரு. கரைக்கிறேன், ஒன்ன கரைக்கிறேன்டா. போற.